விழுப்புரத்தில் 4000 மாணவர்கள் கலந்து கொண்ட கலை திருவிழாவில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்படாமல் காகித தட்டில் உணவு பரிமாறப்பட்டு அமர்ந்து உட்காருவதற்கு கூட இடமின்றி மாணவர்கள் அலக்கழிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட அரசு பள்ளிகளில் கலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற கலை திருவிழாவில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான கலைத்திறன் போட்டி விழுப்புரம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உணவு உண்பதற்கு கூடாரங்களோ இருக்கைகளோ அமைக்கப்படாததால் மண் தரையிலும் புதர் மண்டிய பகுதிகளிலும் அமர்ந்து மாணவர்கள் உணவு உட்கொண்டனர். இதனிடையே அரசின் கலை திருவிழாவால் அரசு பள்ளிகளில் வகுப்புகள் முறையாக நடைபெறாததால் அரையாண்டு தேர்வுக்கு மாணவர்கள் தயார்படுத்திக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.